என்னப்பா இது, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அவங்க இவங்களை திட்டுறாங்க, இவங்க அவங்கள பத்தி வீடியோ போடுறாங்க, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கு என்னதான் சண்டை அப்படின்றத இந்த வீடியோவாக்க இருக்க போது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிஜேபியை சார்ந்த திருச்சி சூர்யா சிவா ஓகே போயிட்டு திருச்சியில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்ல சவுக்கு சங்கரின் மீது. இப்போ என்னடா அப்படின்னா, அதே ஒரு வாரம் கழிச்சு அதே திருச்சி எஸ்பி ஆபீஸ்ல திருச்சி சூர்யா சிவாவின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது, என்னடா விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது கோபா ஷேக், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான நம்ம சாட்டை துரைமுருகன் தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. என்னடா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காரணம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா, நம்ம திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு இன்டர்வியூவில் சீமானனுடைய தனிப்பட்ட விஷயத்தை பற்றியும், அதன் பிறகு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வண்டவாள தண்டவாளத்தை பற்றியும் பேசிட்டாராமா. அவதூறாக பேசிட்டாரு, என் அப்பனை பேசிட்டாரு, ஆத்தா பேசிட்டாரு, பொண்டாட்டி பேசிட்டாரு, இதுமாரி கட்சியாவது கோட்பாடாவது சித்தாந்தமாவது இனிமேட்டு ஏதாவது, அதாவது சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்கான், சரி அவன் வச்சுப்போமே, அந்த நான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரெண்டு பேருமே அயோக்கியனுங்க தான், இவனுங்க பண்ணாத லீலைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வெளியில் வந்து சும்மா தியாகிகள் மாறும் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் இயங்குற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு திரியிறானுங்க அப்படின்றது தான் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, இருந்தாலும் இந்த விஷயத்தில் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய பூகம்பத்தை கழிப்பிட்டுருக்கான் சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படிங்கும் போது, இந்த முத்துக்குமார் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த முத்துக்குமாருடைய மனைவியை தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணார், சாட்டை துரைமுருகன். ஸோ அந்த முத்துக்குமாருடைய மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தே ஏற்பட்டது. ஒரு பக்கம் சீமானு, ஒரு பக்கம் வந்து சாட்டை துரைமுருகன், இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மத்தியில அந்த அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துன்னு வச்சுப்போமே, அதை சொல்லியிருக்காப்புல திருச்சி சூர்யா. சரி, இந்த நாதாரிங்க, இந்த ஒன்றுத்துக்கு உதவாக்கறீங்க, எதுக்குமே உதவாதுங்க, கழிச்சடைங்க, சாக்கடைங்கன்னு வச்சுப்போமே, இவனுங்க எல்லாருமே விட்டுருவோம். ஸோ அந்த முத்துக்குமார் அப்படின்றவர் யார் அப்படின்னா, பழனியை பூர்வீகமாக கொண்ட மிக தூய்மையான ஒரு தமிழர்களுக்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உண்மையாக போராடிய ஒரு போராளி, உன்னதமான ஒரு போராளிங்க. சின்ன வயசுலேயே வந்து இந்த தமிழ் ஈழம், தமிழ் தேசியத்தை, அந்த தமிழ் ஈழத்தில் அந்த போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டு 1989 இலங்கைக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அங்கே விடுதலை புலிகள் படையில் பயிற்சி பெற்றிருக்காரு. அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர் மீட்சி படை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஈழத்திற்கு தேவையான மருந்துகளாகட்டும் ரத்தமாகட்டும் உணவுப் பொருட்களாகட்டும் இதெல்லாம் இங்கே இவ்வளோ பெரிய சவால்களுக்கு மத்தியில் அதையெல்லாம் சேகரித்து அங்கே கொடுத்துருக்காரு. இறுதி கட்டத்தின் போது, போரினுடைய இறுதி கட்டத்தின் போது அங்கே வழங்கியிருக்காரு. அது மாதிரி ஒரு புனிதமான உன்னதமான வாயிலே ஈழத்தை பேசி சம்பாதிச்ச மனுஷன் கிடையாது. உண்மையாலுமே ஈழத்திற்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ண ஒரு நபர். தமிழர் விடுதலை படையாகட்டும், தமிழர் மீட்சி படையாகட்டும், வீரப்பன் கூட இணைந்த பணியாற்றியதாகட்டும், அதன் பிறகு தமிழ் ஈழத்திற்காக போராடியதாகட்டும், நாம் தமிழர் கட்சிக்காக போராடியதாகட்டும், கொள்கைக்காகவே வாழ்ந்து மடிந்த ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்தான் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார். அவருடைய பதவியில் தான் இப்போ சீமான் இருக்காப்ல. ஸோ இதெல்லாம் வந்து சூர்யாவை கேட்டுக்கட்டும் அப்படின்னாலும் கூட, எவன் சொன்னான் அப்படின்னாலும் அவன் சொன்னதில் என்ன உண்மை இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு ஊடகவியலாளராக நம்மளுடைய கடமையாக பார்க்கப்படுது. ஸோ அவன் சொன்ன விஷயத்தில் உள்புகுந்து பார்க்கும் பொழுது, அந்த ஒரு முத்துக்குமாரினுடைய மனைவி அப்படின்றவங்க அந்த ஒரு சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. முத்துக்குமார் 2011 பிப்ரவரி 11 நினைக்கிறேன், அதாவது புதுக்கோட்டையில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இதற்கு 3 நாளைக்கு முன்னாடி அவர் மீது என்னென்ன வழக்குகள்லாம் இருக்குது, தடை செய்யப்பட்ட புலிகளுக்கு என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி வீரப்பனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பிரசரங்கம் வெளியிடப்படுது. அதன் பிறகு தான் 3 நாள் கழித்து அவர் புதுக்கோட்டையில் வந்து படுகொலை செய்யப்படுறார். ஸோ இந்த படுகொலைக்கும் இன்னொரு
படுகொலை இருக்கு. அதற்கு என்ன சம்பந்தம் பார்க்கும் பொழுது, அதே மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அதிமுகவிடம் முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலம் அப்படின்றவர், அவர் வந்து சில மாதங்களுக்கு முன்பாக, இவருடைய படுகொலைக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டார். ஸோ இந்த கரு பழனியப்பன் அப்படின்றவர் தான் இந்த முத்துக்குமார் அவர்களுடைய மாமனார். அதிமுகவிட முன்னாள் அமைச்சர் வெங்கடாசலமும் இந்த கரு காளியப்பன் அவர்களும் நெருங்கிய உறவினர்கள். அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க. அவருடைய பிள்ளைய தான் வந்து முத்துக்குமார் வந்து கட்டியிருக்காரு. இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த அம்மையார். ஸோ 2011 அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. அதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவருக்கு திருமணம் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். பட் என்ன உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. இது மாதிரியான ஒரு நபர் தான் வந்து முத்துக்குமார் அவர். அவருடைய கொலைக்கு வந்து பல்வேறு காரணங்கள் கூறப்படுது. இயக்கத்தில் சில முரண்பட்ட கருத்துக்களால் இயக்க தோழர்களே வந்து எதிரியாக மாறுறாங்க. அவங்க கொண்ட திருவாரூர் நபர், சென்னை நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த தமிழர் விடுதலை படையில் ரெண்டு பிரிவு இருந்தது. அதில் ஒரு பிரிவு மிகப்பெரிய அளவில் போதாகரமாக நாம் தமிழர் கட்சியில் வெடிச்சிருக்காரு. இதில் ஒரு குறிப்பாக வந்து சூர்யா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் இறந்ததுக்கு பிறகு, முத்துக்குமார் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போது சீமான் அவர்கள் வந்து நான் கூட வாழ்க்கை கொடுத்தா ஒரு விதவிக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த முத்துக்குமாரோடைய மனைவி அவங்க வந்து செல்வ செல்வாக்கோடு வளர்ந்தவங்க, அவங்களுக்கு சொத்து பத்து வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதனாலேயே வந்து கட்சியை வந்து சீமான் எடுத்துக்கிட்டார். அதன் பிறகு முத்துக்குமார் அவர்களுடைய மனைவியை சாட்டா துரைமுருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவங்களுடைய முத்துக்குமாரோடைய வாரிசும் இல்லை, முத்துக்குமாரோடைய சமாதி கூட இல்லைங்க. இருக்கிற இடம் தெரியாம பண்ணி விட்டாங்க. அதாவது கட்சிக்காக உண்மையாக போராடிய ஒரு போராளி அவரையே வந்து இல்லாம ஆக்கி விட்டு இவங்க காசு பணத்துக்காக கட்சி வளர்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கைய அவர் விவரிச்சிட்டாராமா, சொல்லிட்டாராமா, சூர்யாவை சொல்லிட்டாராமா. அதனால வந்து இந்த சாட்டையாகட்டும் சீமான் ஆகட்டும் பொங்கி எழுந்து விட்டார்கள். இதுதான் பிரச்சனையினுடைய மைய கருங்க. ஸோ இதுல எனக்கு தோன்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சூர்யா பேசினது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாது. அதற்கு சான்றுகள் நமக்கு ஏதோ செய்திகளில் படித்ததுல இருந்து ஏதோ தெரியுது. அது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை. ஸோ தனிப்பட்ட முறையில் வந்து இது சர்ச்சையா அவதூறா குற்றச்சாட்டா அப்படின்றது எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நாம வைக்க முடியாது. ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்றது மட்டும் தெரிய வருது. இது சரியா தப்பா குற்றச்சாட்டா அப்படின்றத நம்ம பேச முடியாது. ஸோ இதை தாண்டி நான் சாட்டை துறைமுருகனுக்கு கேட்கறது என்ன அப்படின்னா, ஸோ உன்னைய வந்து ஒருத்த சொல்லிட்டா அப்படிங்கும் போது உனக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதாவது எவ்வளோ தரம் தாழ்ந்த விமர்சனத்தை அந்த சாட்டை வச்சிருக்க. அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு அப்படின்னா, ஒரு பேச்சில் அந்த அளவுக்கு இழிவாகவும் கேவலமாகவும் ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக ஒரு மனுஷனோட அந்தரங்கத்தை அவ்வளோ இழிவாக பேசுறான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, கனிமொழியின் மீது வந்து எவ்வளோ அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைத்தாலும் கூட ஒரு காணொலியில் நான் பார்க்குறேன், அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு விமர்சனத்தையோ வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த அம்மையார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். என்னென்னு பார்க்கும் பொழுது, நான் என்ன பேசினேன், ஆர் ராசாவுக்கும் கனிமொழிக்கும் இருந்த உறவுகளை பற்றியா பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறான். இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனமா? இதெல்லாம் வந்து அரசியலுக்கு தேவையா? அது எப்படிங்க உங்களை ஒருத்த விமர்சனம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு பொத்துக்குது, அடுத்தவனை நீங்கள் விமர்சனம் பண்ணும் போது உங்களுக்கு இனிச்சுதா அப்படின்ற மாதிரி? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி எக்கச்சக்கமான ஏராளமான தரம் தாழ்ந்த விமர்சனங்களை இந்த நாய் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்றதும் தெரியல அப்படின்றதாங்க உண்மை. ஆக மொத்தம் இந்த சாட்டை துறமுறைங்க அப்படின்ற வந்து ஒன்னா நம்பர் அயோக்கியம் அப்படின்றது உண்மை. ஓகே, தர முடிச்சிடுற உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது நான் சதீஷ்பா.